புலன்கள் ஐந்து அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புலன்கள் ஐந்துனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலன்கள்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணிய பொருள்கள் உணரும் வகை. நுண்ணிய பொருள்கள், சப்தங்கள், நுண்ணியமான ஒரு அதாவது வந்து மைனூட்டாக உள்ள விஷயங்களை அறியக்கூடியதுக்கு பேர் புலன்கள்னு வச்சுருக்காங்க. ரொம்ப மைனூட்டாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் புலன்கள். புலன் விசாரணைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி புலன்களை வந்து வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். அதில் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சப்தம் அப்படிங்கிறது ஓசை அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸ்பரிசம் அப்படின்னா தொடக்கூடிய உணர்வு, நம்மளை தொட்ட உடனே ஒரு உணர்வு வரும். ரூபம் அப்படின்னா கண்ணால் பார்க்குற ஒரு ஒளி, ரூபம் கண்ணால் பார்க்குற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரூபம்னு சொல்லுவாங்க. ரசம்னா ஆறு வகையான சுவையை அறியக்கூடியது. கந்தம் அப்படின்னா வாசனை, நல் வாசனை கெட்ட வாசனையை நுகரக்கூடியது தான் கந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சப்தம் அப்படின்னா கேட்கும் ஒளி, ஸ்பரிசம்னா தொடும் உணர்வு, ரூபம்னா பார்த்தல், ரசம்னா சுவை அறிதல், கந்தம்னா நாற்றம். இதை மட்டும் மனசிலாக்கிங்க.